ஆடி ஆஃபர் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சாரீஸ் அண்ட் சுடிதார்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஹாப்பி ஆடி சேல். டோன்ட் மிஸ் டு ஷாப் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீட் தேர்வை எதிர்த்த இந்த அறப்போராட்டம் எப்படி வெறும் மாணவர்கள் போராட்டம் மட்டுமல்ல, மருத்துவர்கள் போராட்டம் மட்டுமல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு எரினா என்று சொல்வோம் அல்லவா, அதை சார்ந்த போராட்டம் மட்டுமல்ல, இது தமிழக மக்களின் போராட்டம் என்பதை இன்றைக்கு மேடையிலேயே தம்பியிடத்திலே அறிவித்து சென்ற தம்பதியினரை சுட்டிக்காட்டி, இது தமிழக மக்களின் போராட்டம் என்பதை உங்களுக்கு துவக்கத்திலேயே சொல்லி மேற்கொள்கின்றேன். முன்பாக பேசிய அத்தனை பேரும் மிக கோர்வையாக இந்த நீட் விலக்கு தேர்வு என்கின்ற இந்த போராட்டத்தை, அது இன்று நேற்றல்ல, நீதி கட்சி துவங்கிய காலம் முதற்கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் நவீன தீண்டாமை என்று இன்றைக்கு நாம் நீட்டை அழைக்கின்றோமே அல்லவா, அதற்கு விதை எப்படி போடப்பட்டது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சமஸ்கிருதம் அறிந்திருந்தால்தான் மருத்துவ கல்லூரியிலே நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொன்னதிலே இருந்து மண்டல் கமிஷன் அறிக்கை வரையிலும் எப்படி ஒவ்வொன்றாக நீதி கட்சி, திராவிடர் கழகம், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனை தகர்த்து எறிகிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டினார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், விளையாட்டு துறை அமைச்சர், இளைஞர் நலன்துறை அமைச்சர், அவருக்கு இருக்கின்ற பல பொறுப்புகளோடு தொடர்ச்சியாக ஏன் நீட் விலக்கை முன்னிறுத்துகின்றார்? நேற்றைய முன்தினம் அவருடைய அறிக்கையை நீங்கள் அத்தனை பேரும் படித்திருப்பீர்கள். இந்த அறிக்கையிலே நான் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லிக் கொள்கின்ற மாண்புமை பதவியிலே இருக்கின்றவர், அவர் ஒரு பொழுதாவது நம்முடைய கிராமப்புற மாணவர்களிடம் சென்று அவர்களுடைய பெற்றோர்களுடைய நிலையை அறிந்திருக்கின்றாரா? அந்த மாணவ மாணவிகள் எத்தனை மைல்கள் கடந்து வந்து அரசு பள்ளிகளிலே பயில்கின்றார்கள் என்ற துயரத்தை உணர்ந்திருக்கின்றாரா? அவர்களுக்கெல்லாம் ஆங்கில கல்வி, அவர்களுக்கெல்லாம் படிக்கின்ற அந்த உரிமையை பெற்றுத்தந்தது திராவிட மாடலை தருகின்ற இந்த அரசாங்கம் என்பதை உணர்ந்திருக்கின்றாரா? பார்த்ததில்லை, சென்றதில்லை, துயரத்தில் பங்கு கொண்டதில்லை, பின் என்ன நான் கையெழுத்து மட்டும் போட மாட்டேன் என்று சொல்லுகின்ற அதிர்காரம்? ஒரு மக்களினுடைய துயரத்தில் பங்கு கொள்ளுகின்ற, அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற, அவர்களுக்காக முன்னிற்கின்ற அரசாங்கம், அந்த அரசாங்கத்திலே உரிமையோடு பங்கு வகிக்கின்ற அமைச்சராக மட்டுமல்ல, நீட் தேர்வினுடைய அந்த அரக்கமான கொடுமைக்கு பலியாகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியின் வீட்டின் அருகிலே சென்று அவரோடு இருந்து அந்த துயரத்திலே நான் பங்கேற்றேன். ஏன் அங்கே நிற்கிறேன் என்றால், பீகாரிலிருந்து வட மாநிலத்திலிருந்தா வந்து நிற்பார்கள் என் தமிழர்கள், என் மாணவ, என் சகோதரர்கள், என் சகோதரிகள் மாழ்கிறார்கள். நான் அவர்கள் பக்கம் நின்றே நிற்பேன், இனியும் தொடர்ந்து நிற்பேன் என்று நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் உறுதியோடு சொல்லியிருக்கின்றார். இந்த ஓர்மை, இந்த பிடிப்பு எப்படி அவருக்கு வருகின்றது? தன்னந்தனியராக அவர் இந்த போர்க்களத்திலே நிற்கிறாரா? அறிவுபூர்வமான விளக்கங்களை பலர் இங்கே உங்களுக்கு தந்து விட்டார்கள். முன்னதாக பேசி சென்ற என்னுடைய அன்பிற்கினிய நண்பர், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், எப்படி நான் எங்களுடைய அன்பிற்குரிய தம்பி தயாநிதி மாறன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதற்கு எதிராக தொடர்ந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தோம் என்பதையும் கோடிட்டு உங்களுக்கு காட்டினார். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஒன்றிய அமைச்சர்களிடம் முகத்திற்கு நேராக நீட்டி, நீட் முதற்கொண்டு, எக்ஸிட் முதற்கொண்டு, பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் கொண்டு வருகின்ற தேர்வை ரத்து செய்க என்கின்ற குரலை தொடர்ந்து தயாநிதி மாறன் அவர்கள் எழுப்பி வருகின்றார். எதற்காக நாம் அரசியல் ரீதியாக அல்லது உரிமைகளை முன்னிறுத்தி சட்ட ரீதியாக இப்படியெல்லாம் போராடுகிறோம்? இதை இவர் ஒருவர் மட்டும், இளைஞரணி செயலாளர் மட்டுமே முன்னெடுக்கின்றாரா என்றால், வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள். பிரெஞ்சு நாட்டிலே ரோஹன் பிரபு என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரபு விருந்து ஒன்றை தருகின்றார். அந்த விருந்திலே அந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மகா பிரபுக்கள், ஹூ இஸ் ஹூ என்று சொல்லப்படுகின்ற ரொமானிய நாட்டினுடைய அத்தனை விஐபிக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்கின்றார்கள். ரோஹன் பிரபு கலந்து கொண்ட அந்த அழைத்த அந்த விருந்திலே அழைப்பில்லாமல் ஒரு இளைஞன் கலந்து கொள்கின்றான். அவன் அங்கும் இங்கும் சென்று அனைவரிடம் உரையாடி கொண்டிருப்பதை பார்த்த ரோஹன் பிரபு, யார் இந்த இளைஞன், இவனை பார்த்ததாக நினைவில் இல்லை, இவனுக்கு அழைப்பும் அழைப்பதில்லை, யார் இந்த இளைஞன் என்று கேட்ட பொழுது, அனைவருக்கும் முன்பாக அந்த இளைஞன் முன்னே வந்து நெஞ்சை நிமிர்த்தி, எனக்கு பாரம்பரியமான பட்டமோ பெருமைகளோ கிடையாது,
என்னுடைய பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் போட்டுக் கொள்வதற்கு என்று எந்த விதமான குடும்ப பெருமையும் பின்னணியும் எனக்கு இல்லை. ஆனாலும் இவை அனைத்தையும் என்னுடைய உழைப்பின் மூலம், உரிமை குரலின் மூலம் நான் அடைவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னுடைய பெயர் வால்டேர் என்றார். அதற்கு சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி வாருங்கள். தஞ்சாவூரிலே இருந்து ஒரு குரல் வருகின்றது. மிக சாதாரண விவசாயத்திலே குடும்பத்திலே பிறந்தவன் தான். ஒரு இசை குடும்பத்திலே பிறந்தவர்கள் நாங்கள். இசையும் விவசாயமும் கல்வியும் கூட அரிதாக கிடைத்திருக்கின்ற அந்த குடும்பத்திலே பிறந்த நான் பின்னாளில் மிட்டா மிராசுதார்கள் அத்தனை பேரும் பணிந்து எங்கள் முன்பாக நிற்கின்ற சட்டத்திலே கையெழுத்திடுகின்ற அளவிற்கு நான் வரந்தேன். இதை பெருமையினால் சொல்லவில்லை. அந்த மிட்டா மிராசுதார்கள் அத்தனை பேரும் மக்களாட்சிக்கு அடிமணிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உறுதியோடு அந்த பெருமையில் சொல்கின்றேன் என்று ஒரு குரல் வந்தது. அந்த குரல் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய குரல். அதற்கு பின்பாக வாருங்கள். நான் உங்களுக்கு முன்பாக செல்லவில்லை, உங்களை என் பின்பாக வாருங்கள் என்று அழைக்கவில்லை. என்னோடு இணைந்து வாருங்கள், புதியதொரு தமிழ்நாட்டை படைப்போம். புதிய கனவோடு நான் உங்களை கரம் கோர்த்து அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன். தமிழக மக்களே, என்னோடு இணைந்து பயணியுங்கள் என்று சமத்துவ முறையிலே நம்மை அழைத்தது ஒரு குரல். அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தளபதியார் குரல். வால்டே கலைஞர் நம்முடைய தளபதி. அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு ஒரு இளைஞருடைய குரல் ஓங்கி ஒலிக்கின்றது. எந்த இடத்தில் நீட் தொடர்பாக எந்த மரணம் நடந்தாலும் அங்கே போய் நான் முன்னிற்பேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன். இந்த அரசாங்கத்தில் நாங்கள் எப்பொழுது இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த தேர்வை விலக்கி அந்த முயற்சியிலே வெற்றி அடையும் வரை என்னுடைய போராட்டம் ஓயப்போவதில்லை என்று ஒரு குரல் வருகின்றது. அது நம்முடைய இளைஞரணி செயலாளருடைய குரல். தனித்து அவருடைய குரல் அல்ல, தன்னுடைய சொந்த கடும் உழைப்பினால் மிக குறிப்பாக மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருகின்றோம் என்கின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையினால் உரிமையினால் வரலாற்றில் வழிவழி வந்த நம்முடைய முன்னோடிகளுடைய குரல் அவருடைய குரல். சரி, இங்கே மாணவ கண்மணிகள், மருத்துவ கண்மணிகள், எத்தனையோ விதமான தரப்பிலே இருந்து வருகின்ற அத்தனை பேரும் கூடியிருக்கின்றீர்கள். இந்த நீட் என்பது வெறும் ஒரு தேர்வை ரத்து செய்கின்ற விஷயமா? இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இது சமூக நீதி தொடர்பான ஒரு விஷயம். மிக அழகாக செண்பகம் துரைசாமி அவர்களுடைய அந்த ஒரு சிறிய விஷயத்தை நம்முடைய மருத்துவர் தம்பி எழிலன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். வகுப்பு வாரி உரிமை சட்டத்திற்கு எதிராக அன்றைய தினம் செண்பகம் துரைசாமி அவர்களை வைத்து வழக்கு தொடுத்து அந்த உரிமை, that was the initial name for our reservation, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் சார்பாக வழக்கு தொடுத்து வாதாடியவர் யார் தெரியுமா? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுவதில் அண்ணல் அம்பேத்கருக்கு உடன் இருந்தவர் அவர். அவர்தான் வகுப்பு வாரி சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதாடுகின்றார். அவர் மிகப்பெரிய அரசியல் விற்பனர் மட்டுமல்ல, சட்டங்களை உருவாக்குவதில் வல்லுநர். அப்படி அவர் வாதாடுகிற பொழுது செங்கல்வராயன் என்கின்ற மூத்த தியாகி என்ன சொன்னார் தெரியுமா? இவர் எவ்வளவோ திறமையுடையவராக இருக்கலாம், உலகமே இவருடைய திறமைக்கு அடிபணிந்து அவரை வாழ்த்துபவராக இருக்கலாம். He may be a first grade lawyer, but he is a second grade politician and a third grade statesman என்று சொன்னார். உங்கள் திறமைகள், நீங்கள் எதற்காக, யாருக்காக, எதை முன்னிட்டு போராடுகிறீர்கள் என்பதிலே தான் அது மக்களுடைய மனதில் எடைத்தட்டிலே வைத்து பார்க்கப்படும். உங்களுடைய அத்தனை திறமைகளையும், உங்களுடைய அத்தனை வித்வத்தையும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக முன்வைத்தால் வரலாறு உங்களை விடுதலை செய்யாது. வரலாறு உங்களை கைதி குண்டிலே ஏற்றி உங்களுக்கான தீர்ப்பை மக்களின் மூலமாக வழங்கும். அதற்காகத்தான் தொடர்ச்சியாக சமூக நீதி போராட்டமாக எத்தனையோ மாணவ மாணவிகள், மிக குறிப்பாக சமீபத்திலே ஜெகதீசன் அவருடைய தந்தையார் இறந்த பொழுது அவர் சொன்ன வாசகத்தை நினைத்து பாருங்கள். எங்களுடைய ஒரே நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகமும், நம்முடைய முதலமைச்சரும், நம்முடைய இளைஞரனுடைய செயலாளர் என்று மட்டும்தான் சொன்னார். உணர்வு பூர்வமாக இது எப்படி ஒரு நவீன தீண்டாமை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமோ, அதுபோல மக்கள் மன்றங்களில் விவாதிக்கப்படுகின்ற ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் உங்களிடையே இன்றைக்கு முன்பாக முன்வைக்கின்றேன். இந்த
நீட் என்பது ஒரு நவீன தீண்டாமை என்கின்ற தலைப்பிலே எழுதியிருக்கின்ற ஒரு சிறிய புள்ளி விவரம் இதை பாருங்கள். இது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கணக்குப்படி இந்தியாவிலுடைய மருத்துவ கல்லூரி இடங்கள் 63,835. ஒரு சிறிய கோச்சிங் சென்டர் இந்தியா முழுவதும் கடை விதித்திருக்கும் ஆகாஷ் ஃபவுண்டேஷன், இந்த கோச்சிங் சென்டரில் மட்டும் பயிற்சி எடுத்து வெற்றி பெற்றவருடைய எண்ணிக்கை 61,649. அதாவது 63,835 மருத்துவ கல்லூரி இடங்களில் 96% இடங்களை இந்த ஒரு தனியார் நீட் கோச்சிங் சென்டரில் பயின்ற மாணவ மாணவிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களிடம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விமர்சனமும் இல்லை. ஆனால் இந்த கோச்சிங் சென்டருடைய கட்டணத்தை பாருங்கள். ஒரு வருடத்திற்கு ரெகுலர் கோர்ஸ் ஃபார் நீட் 136,526 ரூபாய், 2 வருடங்களுக்கு 333,000 சொச்சம். கிராஷ் கோர்ஸ், இதில் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கிராஷ் கோர்ஸ் வேறு இருக்குது. நீங்கள் ஒரு வாரத்தில் படித்து நீட் எக்ஸாமுக்கு போகலாம். இதெல்லாம் உங்களை வந்து அந்த தள்ளுபடி விலையில் சொல்கிற ஆஃபர் மாதிரி. எப்படி அதாவது ஆளுநர் சொல்கிறாரு, வணிகமயமாக்கத்திற்கு எதிராக நாங்கள் நீட்டை கொண்டு வந்தோம் என்று. அது மிகப்பெரிய சூதாட்டம். சூதாட்டத்திற்கு எதிராக அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர் இதை கையிலே எடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட சூதாட்டம் என்று நீங்கள் பாருங்கள். கிராஷ் கோர்ஸுக்கு 32,804 ரூபாய், பிளஸ் டூ முடிச்சுவிட்டு விடுமுறையில் ஒரு மாதம் நடத்தக்கூடிய கிராஷ் கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட 33,000 ரூபாய். குறைந்தபட்சம் 32,804 ரூபாய் இருந்தால் மட்டுமே உங்கள் குழந்தை, அந்த ஒரு மத்தியதர வர்க்கத்து ஏழை குழந்தைகள் இந்த கோச்சிங் சென்டருக்கு போக முடியும். இதற்கும் இந்தியாவில் இருக்கும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ எந்த விதமான சிலபஸுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அது ஒரு தனி இதில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம பல சமயங்களில் குறிப்பிட்டு காட்டிய அனிதாவும் கீர்த்தனாவும் எவ்வளவு முக்கியமான. அனிதா வந்து 1175, நம்ம பிரதீபா 1125. ஆனால் இந்த நீட்டுங்கிற ஒரு தடுப்பு சுவரை வச்சு அவங்க அத்தனை வருடம் போட்ட உழைப்பையும் நாம் அப்படியே பேக் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பி, கேட்டால் மறுபடியும் தகுதி திறமை என்று அந்த ஆதி காலத்திற்கு செல்லுகின்றோம். திராவிட சிசு என்று அழைத்து கொண்டவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே இருந்து நம்முடைய தமிழ் மொழியை நீச பாஷை என்று சொன்னவர்களை நினைத்து பாருங்கள். பாஷையில் தொடங்கி, இனத்தில் தொடங்கி, கல்வியிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக கூட கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள். பொது நூலகங்களை எல்லாம், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களே இருக்கின்ற நூலகங்களை ஒன்றிய அரசில் பட்டிகளுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருப்பதாக வருகின்றது. கல்வியை கையிலே எடுக்க வேண்டும், மொழியை கையிலே எடுக்க வேண்டும், அனைத்தையும் காவிமயமாக்கப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய பரவலான திட்டத்தின் மிக முக்கியமான இலக்கு என்பது இந்த நீட் தேர்வு. இதை கடுமையாக நாம் எதிர்க்கும் பொழுது முன்பாக இந்த இடஒதுக்கீடு, நீட் தேர்வுக்கான விலக்கு, இதெல்லாம் சலுகை கிடையாது. நம்முடைய உரிமை என்பது நாம் எடுத்துக்கொள்வது. சலுகை என்பது ஒருவர் தட்டிலே வைத்து நாம் போய் கீழே இருந்து கையிலே வாங்கிக் கொள்வது. இது எதுவும் நமக்கு சலுகை கிடையாது, உரிமைதான் என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இளைஞரணியினுடைய செயலாளர் இந்த போராட்டத்தை கையிலே எடுத்திருக்கின்றார். ஒரு சின்ன மண்டல் கமிஷனுடைய ஒரு சிறிய மேற்கோளை சுட்டிக்காட்டி நான் நிறைவு செய்கின்றேன். ஏனென்றால் பலருக்கும் இது ஏதோ நீட்டுக்கான போராட்டம், 2 வருஷம் 3 வருஷமா நடக்கிற போராட்டம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஒரு நீண்ட நெடிய சமூக நீதிக்கான ஒரு வரலாறு இருக்கு, போராட்டம் இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மண்டல் கமிஷன்ல அரசு வேலையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்று வரும் பொழுது எவ்வளவு பெரிய கலவரம் வெடிச்சது. இதே ஆதிக்க சாதியினர் தான் அந்த அறிக்கையை தீட்டு கொளுத்தினார்கள். அப்ப பாருங்க, ஒரு சின்ன விளக்கம் அந்த மண்டல் கமிஷன்ல சொல்றாங்க, பிற்படுத்தப்பட்டோருக்கு சில 1000 பதவிகளை தந்து விடுவதன் மூலம் சமுதாயத்தில் 52% இருக்கும் அந்த மக்கள் சமூகத்தை முன்னேறியவர்களாக மாற்றிவிட முடியும் என்பது எங்களின் வாதமே அல்ல. ஆனால் ஒரு உண்மையை நாம் அங்கீகரிக்க வேண்டும், சமூக பிற்போக்குத்தன்மைக்கு எதிரான போராட்டத்தின் முக்கிய பகுதியே பிற்படுத்தப்பட்ட மக்களின் சிந்தனையில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். இந்தியாவில் அரசு பதவிகள் என்பவை எப்பொழுதுமே செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகவே கருதப்படுகின்றன. இந்த பணிகளில் பிற்படுத்தப்பட்டோர் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதன் மூலம் நாட்டை ஆள்வதில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்ற உணர்வை உடனடியாக நாம் தன்னம்பிக்கை மிக மிக அழகாக ஒரு மாணவ மாணவியிடத்தில் மட்டுமல்ல ஒரு சமுதாயத்திலேயே நாம் தமிழர்களாக தலை நிமிர்ந்து நிற்கும் வண்ணம் ஒரு அருமையான இடத்திலே சென்று அமர்கின்றது.
இவற்றையெல்லாம் நினைவில் கொள்ளாமல் ஏதோ செங்கோலை மட்டும் நாங்கள் அங்கே வைத்து விட்டோம் என்று மமதையோடு மார்வெட்டி கொள்ளுகின்றவர்களுக்கு விவேக சிந்தாமணியை சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன். உடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதால் கொள்ளும் என்று எங்கள் ஊர் பக்கம் சொல்வாங்க. உடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும்னு விவேக சிந்தாமணி ரொம்ப அழகாக ஒரு பாடல் சொல்கிறாங்க. மடவனை வலியான் கொன்றால் மரளிதான் அவனை கொள்ளும், தடவரை முலமாதே இத்தரணியில் உள்ளோர்க்கெல்லாம் மடவனை அடித்த கோலும் வலியனை அடிக்கும் கண்டாய். இளம் பெண்ணே, உடவன் அதாவது உடல் சேலஞ்சிங், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன், வி ஹாவ் அண்டன் ஆல் தீஸ் வேர்ட்ஸ், வி நெவர் யூஸ் உடவன் ஆர் ஊடமுற்றோம். Physically challenged people, since this is from our ancient classic, I'm just reading it. எதிர்க்கும் ஆற்றல் இல்லாதவன் ஒருவனை முரடன் ஒருவன் துன்புறுத்தினால் அவனை அவனினும் வலியவன் வதைப்பான், அவனை அவனினும் வலியவன் வதைப்பான், அவ்வலியவனை யமன் கொள்வான். இவ்வுலகில் உள்ள எல்லோருக்கும் இது நியதி, ஏழையை அடித்த கோல். விதி மாறும் பொழுது நாம் விதியில் நம்பிக்கை இல்லாதவர்கள், மதியை வைத்து விதியை மாற்றும் பொழுது ஏழையை அடித்த கோல் வலியவனையும் அடிக்கும் என்று அறிந்து கொள்வாயாக. ஆகவே இந்த போராட்டத்தில் நாம் நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளருடைய கரங்களை வலுப்படுத்த தொடர்ந்து முன்னேற்போம். அறப்போராட்டம் வெல்வதற்கான உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பிற்கு மனமார்ந்த நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி.